ஹாய் கைஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அப்கமிங்கில் வரப்போகிற ஜனவரி பிப்ரவரி எலக்ட் பஸ் பண்டல் நியூ கோல்ட் ரயில் பண்டல் எஃப்எஃப் டோக்கனில் என்னென்ன ஐட்டம் அப்டேட் பண்ணுறாங்க எல்லா சிறப்பான அப்டேட்டுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தது வர இன்குபேட்டரு எல்லா சிறப்பான அப்டேட்டுமே நம்ம இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு. நார்மலாக அப்டேட் எல்லாமே வந்துருச்சு. என்னென்ன அப்டேட் வந்திருக்கு எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கனை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டீஸ்னால் வந்துட்டுருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது நம்ம சர்வருக்குள்ளே, அதாவது எல்லா சர்வர்லேயும் இந்த பேக் பேக் எல்லா சர்வர்லையும் விட போகிறாங்க. கிட்டத்தட்ட 8 பேக் பேக் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரானது, நம்மளுக்கு 4வது உள்ளது தான், அப்படியே ஒரு முடி மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் உள்ளது பார்த்துடலாம், அப்படி 2-4-5 கொம்பு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க பேக், அது நல்லா இருக்குது. அடுத்தது 2வது உள்ளது ரோஸ் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 8 பேக்குமே வரப்போகுது, ரொம்பவே சிறப்பான அப்டேட்டு. எலிட் பாஸ்க்குள்ளேயும் வரலாம், இல்லைனா நம்மளுக்கு ஈவெண்ட் மூலியமாகவும் கொடுக்கலாம், ஃப்ரீ அப்டேட்டாக கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பேக் பேக்கை தான் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது கைஸ். அடுத்ததான் நம்ம அவதார் பார்க்க போகிறோம். அவதார் எல்லாமே கிட்டத்தட்ட 12-16 அவதார் கொடுத்துருக்காங்க. அவதார் எல்லாமே மறுபடியும் நம்மளுக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க. நிறைய அவதார் ஒரு புது புது அப்டேட்டில் கொண்டு வந்துட்ருக்காங்க. அதே மாதிரி எலக்ட் பாஸில் எப்படியும் ஒரு 3 அவதார் கொடுத்துருவாங்க. அது போக நம்மளுக்கு ஃப்ரீ லாக்கினா ஒரு 4-5 அவதார் கொடுப்பாங்க. நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கிற வரப்போகிற அவதார் நம்ம இந்த அப்டேட்டில் பார்த்துட்ருக்கோம். அதுவும் ரொம்பவே சூப்பரான ஒரு அப்டேட் சொல்லலாம். அடுத்ததை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன் ஸ்கின் பார்க்க போகிறோம், எலக்ட் பாஸ் பண்டல் பார்க்க போகிறோம், எஃப்எஃப் டோக்கனில் என்னென்ன ஐட்டம் கொண்டு வந்திருக்காங்க, வரப்போகிற இன்குபேட்டர் எது, எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பான ஒரு அப்டேட்டாக இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம், ஏர்ன் பண்ணுற டைமண்டை உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடிக்கு அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கலாம், எந்த ரிஸ்க்குமே கிடையாது கைஸ். மறக்காமல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள், ஃப்ரீயாகவே டைமண்ட் ஏர்ன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் உள்ள 2 பண்டலுமே லெஜெண்ட் பண்டல். நார்மலாக அந்த பண்டல் எப்படியும் இங்குபேட்டில் விடுவாங்க கைஸ். நார்மலாக நீங்கள் 2வது உள்ள பண்டல் பார்த்துருப்பீங்க, 2nd உள்ள பண்டல், 3rd உள்ள பண்டல், 4th உள்ள பண்டல், அது கீழேயும் ஃபீமேல் பண்டல் கொடுத்துருக்காங்க. அந்த 3மே இங்குபேட்டில் வரப்போகுது, வேறு லெவலில் இருக்குது. காஸ்ட்யூம் ஃபர்ஸ்ட் உள்ளது அப்படியே எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க, வேறு லெவலுக்கு எடுத்து. அது போக லாஸ்ட் 3வது உள்ளது ப்ளூ கலர், நடு சென்டரில் நம்மளுக்கு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம சைடு உள்ள பண்டல் பார்க்கலாம், லாஸ்ட் பண்டல், அது பண்டல் கீழே ஃபீமேல் பண்டல் கொடுத்துருக்காங்க. அது வந்து வர எலிட் பாஸ், ஜனவரி எலிட் பாஸாக இருக்கும், இல்லைனா பிப்ரவரி எலிட் பாஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ளது பாருங்க, ஃபர்ஸ்ட் காஸ்ட்யூம், அதுக்கு கீழே உள்ள காஸ்ட்யூம், அது ரெண்டுமே நம்மளுக்கு ஈவெண்ட் மூலியமாக கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. என்ன ஈவெண்ட்டில் கொண்டு வராங்கன்னு தெரியாது, ஆனால் ஈவெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். நம்மளுக்கு நடு சென்டரில் உள்ள 3 காஸ்ட்யூமும் இன்குபேட்டர் வேறு லெவலில் இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்ததாக உள்ள காஸ்ட்யூம் பார்த்துடலாம். நம்மளுக்கு நிறைய புது புது அப்டேட்லாம் கொண்டு வராங்க, அதில் காஸ்ட்யூமும் நிறைய கொண்டு வராங்க. நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளது ஒரு மஞ்சள் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது கூட வர கோல்ட் ராயலில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கோல்ட் ராயலுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த 3 பண்டலுமே மேல் பண்டலாக கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு 2nd 3rd. அந்த பண்டலை பாருங்கள், 3மே கொஞ்சம் ஓகே தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் அதுதான் கோல்ட் ராயலில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா 5-4 உள்ள காஸ்ட்யூம், 5வது உள்ள காஸ்ட்யூம் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது நார்மலாக ஈவெண்ட்டில் கொண்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த 2 காஸ்ட்யூமே ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், ஏன்னா இந்த 2 காஸ்ட்யூம் ஏற்கனவே பேனர் வந்துருச்சு. அதுக்கு கீழே உள்ள 5 பண்டலில் 3 பண்டல் ஃபீமேல் பண்டல், அது 3மே நம்மளுக்கு ஈவெண்ட் மூலியமாக கொண்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எப்படியும் அடுத்த மெயின்டெனன்ஸ் அப்டேட் வர்றதுக்குள்ளே இந்த ஈவெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். இந்த காஸ்ட்யூம் எல்லாமே நம்ம ஸ்டோரில் ஈவெண்ட்டுக்குள்ளே இன்குபேட்டருக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் காஸ்ட்யூம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கு கைஸ். எப்படியும் எஃப்எஃப் டோக்கனில் ஒரு 2 காஸ்ட்யூம் அப்டேட் பண்ணுவாங்க, அந்த காஸ்ட்யூம் நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டு உள்ள ஃபீமேல் பண்டலாக இருக்கலாம், இல்லைனா எதுனாலும் அப்டேட் பண்ணலாம். இந்த 6, 8, 16 காஸ்ட்யூம் வரப்போகுது, அந்த 16 காஸ்ட்யூமில் எது எதில் வருதுங்கிறது தெரியாது, ஆனால் இங்குபேட்டர் காஸ்ட்யூம் கன்ஃபார்மாக தெரியும். அது போக எலக்ட் பாஸ் காஸ்ட்யூம், இந்த லாஸ்ட் 2 உள்ள பண்டல் எலக்ட் பாஸ்ங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். அது போக நம்மளுக்கு எஃப்எஃப் டோக்கனில் எந்த காஸ்ட்யூம் கொண்டு வராங்க, எஃப்எஃப் டோக்கன் அது போக கோல்ட் ராயலில் என்ன பண்டல் கொண்டு வராங்க, அதை பற்றி இன்னும் நியூஸ் வரலை. ஓகே கைஸ், நம்ம அடுத்ததை பார்க்குறது என்னென்னா நம்ம எதிர்பார்க்கறத கன் ஸ்கின் தான். ஊர்பட்ட கன் ஸ்கின் வந்திருக்கு, P90 வர்ற இங்குபேட்டரா இல்லைனா அதுக்கடுத்த இங்குபேட்டரான்னு தெரியாது, அதை பற்றியும் ஃபுல் அப்டேட் வந்திருக்கு. அதையும் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, ஏன்னா வரப்போகிற அப்டேட் தான் நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு குயிக்கான முறையில் கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா M4A1 லெஜெண்டரி ஸ்கின், பேண்ட் ஸ்கின் 2 விட்டுருக்காங்க. இந்த 2 மட்டும் கிடையாது, அது போக இன்னும் 2 இருக்குது, அதையும் பாருங்கள். அது போக AUG-க்கு இன்னும் 2 ஸ்கின் விடுறாங்க, தாம்சனுக்கும் 2 ஸ்கின் விடுறாங்க கைஸ், அதையும் பார்க்க போகிறோம். அது தாம்சன் கன் ஸ்கின் வந்து கன்று வந்து ரொம்ப நாளாச்சு, ஆனால் அந்த ஸ்கின்னு
இப்போதான் அப்டேட் பண்ண போகிறாங்க. அதுவும் வேறு லெவலில் இருக்குது. அதை பற்றி ஃபுல் பவர் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். அது போக பேன் ஸ்கின்னு நிறைய அப்டேட் வந்திருக்கு. ஸ்கேருக்கு ஏகேக்கு எல்லாமே புது புது வெப்பன் வருது. நார்மலாக புது வெப்பன் வர்றதை விட நியூ ஸ்கின்னுலாம் அப்டேட் ஆகுது. ஸ்கேருக்குலாம் வேறு லெவல் ஸ்கின்னு, அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எல்லா அப்டேட்டுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேன் ஸ்கின்னு ரெண்டு பார்த்துருப்பீங்க, இன்னும் ரெண்டு ஸ்கின் இருக்குது கைஸ், அது வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பேண்ட் ஸ்கின் எல்லாமே எலைட் பாஸில் கொடுக்குறாங்களா இல்லை ஈவெண்ட் மூலியமாக வருதா என்னமே தெரியல, ஆனால் எல்லாமே வருதுங்கிறது கன்ஃபார்ம். அடுத்து நம்ம பார்க்குறது P90 தான். வரப்போகிற இன்குபேட்டரா இல்லைனா அடுத்த இன்குபேட்டரான்னு தெரியாது. P90 நம்மளுக்கு ப்ளூ கலர், க்ரீன் கலர், அது போக ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க, எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. நாலு ஸ்கின் வேறு லெவலில் இருக்குது. M10 புது ஸ்கின், லெஜெண்டரி ஸ்கின்னு புதுசு ஒன்று அப்டேட் பண்ணுறாங்க. அது போக M4A1 AK எல்லாமே அப்டேட்லாம் வேறு லெவலில் இருக்குது. கன்ஃபார்மாக இந்த ஸ்கின் எல்லாமே வரப்போகுது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாமே அப்டேட் இதில் என்னென்ன ஈவெண்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. இந்த M1887 அதர் சர்வரில் ஓடிட்டுருக்கு, நம்ம சர்வர்லையும் கொண்டு வர போகிறாங்க. அதுவும் கன்ஃபார்ம், எல்லாமே வேறு லெவல் அப்டேட் தான். அதுவும் நம்மளுக்கு அந்த கன் ஸ்கின் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. P90 இன்குபேட்டர்னாவே ரொம்பவே வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறக்கு P90ங்கிற மாதிரியே தோணலை, அந்த அளவுக்கு ஒரு செமையாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த ஸ்கின்னும் அப்டேட் ஆகுது. வரப்போகிற இன்குபேட்டராக இருக்கலாம், இல்லைனா அதுக்கடுத்த இன்குபேட்டராக P90 அப்டேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கைஸ். எல்லாமே ஒரு சிறப்பான அப்டேட். அது போக அந்த கத்தி ஸ்கின்னுக்கு, நம்ம அதை மறந்து போச்சு, கத்தி ஸ்கின்னுக்கும் ஒரு பெரிய அப்டேட் கொண்டு வராங்க. வர டாப் அப் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு கத்தி ஸ்கின்னு கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பேன் ஸ்கின்னு விட்டுருக்காங்க. அது போக MP5க்கெலாம் ஸ்கின்னு வேறு லெவலில் வந்துட்டுருக்கு. எல்லாமே லெஜெண்ட் ஸ்கின் தான், நார்மல் ஸ்கின் எதுவுமே கிடையாது. அது போக ஸ்டோரில் அப்டேட் பண்ணுறது இதே மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுக்கு எதிர்பார்க்காத ப்ளூ ட்ராகன் மாதிரி ப்ளூ ஸ்கேர் வருது, அதுக்கும் ட்ராகன் ஸ்கேர்னு கொடுத்துருக்காங்க. அது போக M4A1 எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதுலேயும் எலக்ட் பாஸ் பண்டல், அது போக நம்மளுக்கு அப்கமிங்கில் வர கோல்டு ரயில் பண்டல் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம அடுத்ததான் எலக்ட் பாஸ் பண்டல் பார்த்துடலாம். எலக்ட் பாஸ் பண்டல் எப்படி ப்ரோ இருக்குது, அது நார்மலாக எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மூணு கேரக்டரும் இன்றைக்கி அப்டேட் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் இந்த மூணு கேரக்டருங்கிறது கன்ஃபார்ம். போன அட்வான்ஸ் சர்வர்லேயே ரெண்டு கேரக்டரில் ஒரே ஒரு கேரக்டர் தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரிப்பு அப்படி கிடையாது, மூணு கேரக்டருமே அப்டேட் பண்ணுறாங்க. இந்த மூணு கேரக்டருமே வேறு லெவலில் இருக்கும். இதை பற்றி ஃபுல் ரிவ்யூ கொடுத்துருக்கோம். இதோட ஸ்கில் என்னது எல்லாமே ஃபுல் அப்டேட் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா லாஸ்ட் இன்டர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டச் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நம்மளுக்கு ஜனவரி எலக்ட் பாஸ் பண்டல், அந்த ஃபர்ஸ்ட் உள்ள அந்த மஞ்சள் கலர் சொக்கா, அந்த மஞ்சள் கலர் சட்டையை பார்க்கும்போது வேறு லெவலுக்கு கெத்தாக தான் இருக்குது. ஆனால் அது காஸ்ட்யூம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த காஸ்ட்யூம் தான் ஜனவரி எலக்ட் பாஸாக இருக்கலாம், அதுக்கு கீழே பிப்ரவரி எலக்ட் பாஸாக கூட இருக்கலாம். எது ஜனவரி பிப்ரவரின்னு தெரியாது, ஆனால் எலக்ட் பாஸ் பண்டல் மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். இந்த ரெண்டு பண்டலுமே வரப்போகிற எலக்ட் பாஸ் பண்டல் தான் கைஸ், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான பண்டல். இந்த ரெண்டு பண்டலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு மறக்காமல் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம், எந்த ரிஸ்க்குமே கிடையாது. கேட்குற கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணி ஃப்ரீ டைமண்ட், டெய்லி 200-300 டைமண்ட் அதில் ஏர்ன் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.